ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோ நம்ம 10th சயின்ஸ் நியூ புக்கில் ஃபஸ்ட் லெசன் அறிவியலில் உள்ள 1 மார்க் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சரியான விடையை தேர்வு செய்க. கீழ்கண்டவற்றுள் நிலைமம் எதனை சார்ந்தது? பொருளின் நிறை. கீழ்கண்டவற்றுள் நிலைமம் எதனை சார்ந்தது? பொருளின் நிறை. கணத்தாக்கு கீழ்கண்டவற்றுள் எதற்கு சமமானதுன்னு கேட்குறாங்க. உந்த மாற்றம். கணத்தாக்கு கீழ்கண்டவற்றுள் எதற்கு சமமானது? உந்த மாற்றம். கீழ்கண்டவற்றுள் நியூட்டனின் 3rd விதி எங்கு பயன்படுகிறது? ஓய்வு நிலையில் உள்ள பொருளில் மற்றும் இயக்க நிலையில் உள்ள பொருளில். கீழ்கண்டவற்றுள் நியூட்டனின் 3rd விதி எங்கு பயன்படுகிறது? ஓய்வு நிலையில் உள்ள பொருளில் மற்றும் இயக்க நிலையில் உள்ள பொருளில். உந்த மதிப்பை ஒய்யச்சிலும் காலத்தினை எக்ஸச்சிலும் கொண்டு ஒரு வரைபடம் வரையப்படுகிறது. இவ்வரைபட சாய்வின் மதிப்பு விசை. உந்த மதிப்பை ஒய்யச்சிலும் காலத்தினை எக்ஸச்சிலும் கொண்டு ஒரு வரைபடம் வரையப்படுகிறது. இவ்வரைபட சாய்வின் மதிப்பு விசை. விசையின் சுழற்சி விளைவு கீழ்காணும் எந்த விளையாட்டில் பயன்படுகிறது? சைக்கிள் பந்தயம். விசையின் சுழற்சி விளைவு கீழ்காணும் எந்த விளையாட்டில் பயன்படுகிறது? சைக்கிள் பந்தயம். புவி ஈர்ப்பு முடுக்கம் ஜியின் அலகு ms^-2 ஆகும். இது கீழ்காண் அலகுகளில் எதற்கு சமமாகும்? n kg^-1. புவி ஈர்ப்பு முடுக்கம் ஜியின் அலகு ms^-2 ஆகும். இது கீழ்காண் அலகுகளில் எதற்கு சமமாகும்? n kg^-1. 1 kg எடை என்பது 98 × 10^4 சமமாகும். 1 kg எடை என்பது 98 × 10^4 சமமாகும். புவியில் m நிறை கொண்ட பொருள் ஒன்று புவியின் ஆரத்தில் பாதி அளவு ஆரம் கொண்ட கோல் ஒன்றிற்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. அங்கு அதன் நிறை மதிப்பு m. புவியில் m நிறை கொண்ட பொருள் ஒன்று புவியின் ஆரத்தில் பாதி அளவு ஆரம் கொண்ட கோல் ஒன்றிற்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. அங்கு அதன் நிறை மதிப்பு m ஆகும். நிறை மதிப்பு மாறாமல் புவியானது தனது ஆரத்தில் 50% சுருங்கினால் புவியில் பொருள்களின் எடையானது 300% அதிகரிக்கும். நிறை மதிப்பு மாறாமல் புவியானது தனது ஆரத்தில் 50% சுருங்கினால் புவியில் பொருள்களின் எடையானது 300% அதிகரிக்கும். ராக்கெட் ஏவுதலில் நியூட்டனின் 3rd விதிகள் மற்றும் நேர்கோட்டு உந்த மாறா கோட்பாடு விதிகள் பயன்படுகிறது. ராக்கெட் ஏவுதலில் நியூட்டனின் 3rd விதி மற்றும் நேர்கோட்டு உந்த மாறா கோட்பாடு விதிகள் பயன்படுகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கோடிட்டேடம். இடப்பெயர்ச்சி நிகழ்வதற்கு விசை தேவை. இடப்பெயர்ச்சி நிகழ்வதற்கு விசை தேவை. நகர்ந்து கொண்டு உள்ள ஊர்தியில் திடீர் தடை ஏற்பட்டால் பயணியர் முன்னோக்கி சாய்கின்றனர். இந்நிகழ்வு இயக்கத்தில் நிலைமம் மூலம் விளக்கப்படுகிறது. நகர்ந்து கொண்டு உள்ள ஊர்தியில் திடீர் தடை ஏற்பட்டால் பயணியர் முன்னோக்கி சாய்கின்றனர். இந்நிகழ்வு இயக்கத்தில் நிலைமம் மூலம் விளக்கப்படுகிறது. மரபு ரீதியாக வலஞ்சொலி திருப்புத்திறன் எதிர்குறியிலும் இடஞ்சொலி திருப்புத்திறன் நேர்குறியிலும் குறிக்கப்படுகிறது. மகிழுந்தின் வேகத்தினை மாற்ற பரு சக்கரங்கள் பயன்படுகிறது. மகிழுந்தின் வேகத்தினை மாற்ற பரு சக்கரங்கள் பயன்படுகிறது. 5th question. 100 kg நிறையுடைய மனிதனின் எடை புவி பரப்பில் 980 N அளவாக இருக்கும். 100 kg நிறையுடைய மனிதனின் எடை புவி பரப்பில் 980 N அளவாக இருக்கும். சரியா தவறா? தவறு எனில் கூற்றினை திருத்துக. துகள் அமைப்பில் ஏற்படும் நேர்கோட்டு உந்தம் எப்போதும் மாறிலியாகும். தவறு. துகள் அமைப்பில் ஏற்படும் நேர்கோட்டு உந்தம் புறவிசை தாக்காத வரையில் மாறிலியாகும். அடுத்தது, பொருளொன்றின் தோட்ட எடை எப்போதும் அதன் உண்மையான எடைக்கு சமமாக இருக்கும். தவறு. சரியான விடை வந்து, பொருளொன்றின் தோற்ற எடை அதன் உண்மையான எடைக்கு சமமாக இருக்காது. பொருட்களின் எடை நிலநடுக்கோட்டு பகுதியில் பெருமமாகவும் துருவப்பகுதியில் குறைவாகவும் இருக்கும். தவறு. பொருட்களின் எடை துருவப்பகுதியில் பெருமமாகவும் நிலநடுக்கோட்டு பகுதியில் குறைவாகவும் இருக்கும். எடை நிலநடுக்கோட்டு பகுதியில் வந்து பெருமமாகவும் துருவப்பகுதியில் குறைவாகவும் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, துருவப்பகுதியில் பெருமமாகவும் நிலநடுக்கோட்டு பகுதியில் குறைவாகவும் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஆன்சர். திருகு மறை ஸ்க்ரூ ஒன்றினை குறைந்த கைப்பிடி உள்ள திருகு குரடு ஸ்பேனர் வைத்து திருகுதல் நீளமான கைப்பிடி கொண்ட திருகு குரடினை வைத்து திருகுதலை விட எளிதானதாகும்னு சொல்கிறாங்க. தவறு. திருகு மறை ஒன்றினை நீளமான கைப்பிடி உள்ள திருகு குரடு வைத்து திருகுதல் குறைந்த கைப்பிடி கொண்ட திருகு குரடினை வைத்து திருகுதலை விட எளிதாகும். அடுத்தது, புவியினை சுற்றி வரும் விண்வெளி மையத்தில் உள்ள விண்வெளி வீரர் புவி ஈர்ப்பு விசை இல்லாததால் எடை இழப்பை உணர்கின்றார். தவறு. அவரது முடுக்கம் வந்து விண்கல முடுக்கத்திற்கு சமமாக இருக்கிறதுனால எடை இழப்பை வந்து அவர் உணர்கிறார்.
அடுத்தது பொறுத்துக நம்ம ஆன்சரை கரெக்டாக பார்த்துடலாம். நியூட்டனின் முதல் விதி எதுனா பொருட்களின் சமநிலை. நியூட்டனின் முதல் விதி பொருட்களின் சமநிலை. நியூட்டனின் இரண்டாம் விதி விசையின் விதி. நியூட்டனின் இரண்டாம் விதி விசையின் விதி. நியூட்டனின் மூன்றாம் விதி பறவை பறத்தலில் பயன்படுகிறது. நியூட்டனின் மூன்றாம் விதி பறவை பறத்தலில் பயன்படுகிறது. நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி ராக்கெட் ஏவுதலில் பயன்படுகிறது. நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி ராக்கெட் ஏவுதலில் பயன்படுகிறது. வலஞ்சுழி திருப்புத்திறன்களின் மொத்த மதிப்பு இடஞ்சுழி திருப்புத்திறன்களின் மொத்த மதிப்பிற்கு சமமானதாக இருக்கும். காரணம், உந்த அழிவின்மை விதி என்பது புறவிசை மதிப்பு சுழியாக உள்ள போது மட்டுமே சரியானதாக இருக்கும். ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆவணாதான். கூற்றும் காற்றும் காரணமும் சரி, ஆனால் காரணம் கூற்றினை சரியாக விளக்கவில்லை. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வலஞ்சுழி திருப்புத்திறன்களில் மொத்த மதிப்பு வந்து இடஞ்சுழி திருப்புத்திறனோட மொத்த மதிப்பிற்கு சமமாக இருக்குங்கிறாங்க. கரெக்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உந்த அழிவின்மை விதி என்பது புறவிசை மதிப்பு சுழியாக உள்ள பொழுது மட்டுமே சரியானதாக இருக்கும். ரெண்டுமே வந்து ஆன்சர் கரெக்டானது, ஆனால் அதுக்கான விளக்கம் வந்து இது கிடையாது. அப்போது ஆன்சர் ஆவண்ணா. அடுத்தது, ஜியின் மதிப்பு புவி பரப்பில் இருந்து உயர செல்லவும் புவி பரப்பிற்கு கீழே செல்லவும் குறையும் சொல்கிறாங்க. காரணம் பார்த்திங்கன்னா, புவி ஜியின் மதிப்பானது புவிப்பரப்பில் பொருளின் நிறையை சார்ந்தது அமைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. கூற்று சரியானது ஆனால் காரணம் என்னென்ன தவறானது அப்படிங்கிறாங்க. கூற்று சரியானது ஆனால் காரணம் தவறு.